அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகத்திற்கு அன்பாக கருணையாக இரக்கமாக வந்த இறுதி தூதர் மஹமது முஸ்தஃபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதியவர்களுக்கு வயோதிப்பர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவதை வலியுறுத்தி அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவதிலே முன்மாதிரியாக இருந்தது போல பெண்களுடைய விஷயத்திலும் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒருவராகவும் அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவதை வலியுறுத்துகிற ஒரு தூதராகவும் நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய சீராவை படித்து பார்க்கிற போது நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னில அகூ முஃபிசாலா உரீது அன் அதூல ஃபீஹா நான் தொழுகைக்கு வந்து தொழுகையை நீளமாக தொழுவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சிறுவர்கள் அழுவது என்னுடைய காதுக்கு கேட்கிறது அன் அலா இருந்தாலும் அந்த குழந்தையின் தாய்க்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் தொழுகையை சுருக்கமாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த ஹதீஸை படிக்கிற போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளவு இரக்கமும் கருணையும் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லோருமே சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும் தொழுகையை நீளமாக தொழுவது என்பது உண்மையிலேயே இறையச்சத்தோடு தொடர்பான தொழுகையினுடைய ரூஹானியத்தோடு தொடர்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் தாய்மாருக்கு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தொழுகையை நீட்டாமல் சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பொதுப்படையாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தௌசு பின் நிசா இஹைரா பெண்களோடு நல்ல முறையில் சிறந்த முறையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று நான் செய்யக்கூடிய என்னுடைய உபதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பொதுவாக பெண்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டுவதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் பெண்களை தாய் என்கிற நிலையில் அதேபோன்று மனைவி என்கிற நிலையில் பிள்ளைகள் என்கிற நிலையில் சகோதரிகள் என்கிற நிலையில் பொதுவாக சமுதாயத்தில் உள்ள பெண்கள் என்று எல்லா பெண்கள் மீதும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய அதை மார்க்கமாக ஆக்கி தந்த ஒரு தூதர்தான் ரஹ்மத்து ஆல மீனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மஹமத் முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு நம்முடைய தாய் சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எல்லோருக்கும் அன்பும் இரக்கமும் காட்ட முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா هذا يذكرنا من لوركم توفيق والسلام عليكم ورحمة الله وبركاته